हेलो फ्रेंड्स वनकम वीडियो टॉप फाइव एप्पल वॉच एप्स वह पाकल ना सोल्ड एप्स फ्री दा इन एप पर्चेसेस बेसिकान फीचर्स फ्री अडिशनल फीचर्स एक्सपेक्ट पड़ी पे पड़ी वांग वन बाय वन पाकल पिछड़ फर्स्ट एप पाती चिर्प अब और आप चिर्प आप ट्विटर काउंटर पार्टनर सो चिर्प आप ट्विटर अकाउंट लॉगिन पड़ी चिर्प आप वॉच मोबाइल इंस्टॉल पड़ी फर्स्ट अदक ट्विटर अकाउंट मोबाइल वह लॉगिन पड़ी ऑटोमेटिका वॉच लॉगिन वॉच लॉगिन आने पेगोड़ आप ओपन पड़ी ट्विटर अकाउंट होम पेज फीड्स अब ट्रेंडिंग टॉपिक्स अब पाकल मतबड़ी ट्वीट कंपोज पड़क पड़ी वांग जस्ट ट्रेंडिंग टॉपिक्स ओपन पड़े ट्रेंडिंग टॉपिक्स वो ट्रेंडिंग टॉपिक्स ओपन पड़ा अद அந்த டாபிக்ஸ் எல்லாமே இருக்கும் நீங்க லைக் பண்ணலாம் ரீட்வீட் பண்ணலாம் சோ அதே மாதிரி ஹோம் பேஜ்க்கு போனா நீங்க ஃபாலோ பண்ற அந்த பேजेसோட ட்வீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் சோ இந்த மாதிரி वीडियोस வந்து डायरेक्टली போஸ்ட் பண்ணிருந்தாங்கன்னா அத ப்ளே பட்டன் ப்ளே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க Apple Watch லே வந்து வீடியோ வந்து ப்ளே ஆகும் I'm John Stewart. We love and respect the hard working people of this country though I'm pretty sure they सो अंतमारी पास प्ले पड़ी के ट्वीट्स लाइक रीट्वीट पड़े पड़े बट और फीचर वर्क पड़ेना इतनी ओपन पड़ी यार अनफॉलो पड़ोना अनफॉलो का बट बैक तिरपी वरबद मैं फालोविंग वो प्रो फीचर्स वो नहीं पड़ी वांगनिंग अनफॉलो पड़े अप्शन कौन सो फ्री फ्री आप होम पेज को நீங்க வந்து ஹோம் பேஜ்ல இருக்கிறவங்களோட ட்வீட்ஸ் பார்க்கலாம் நீங்க ஃபாலோ பண்றவங்களோட ட்வீட்ஸ் பார்க்கலாம் அதே மாதிரி ட்ரெண்டிங் டாபிக்ஸ்ல வந்து பார்க்கலாம் அதே மாதிரி ட்ரெண்டிங் டாபிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணும்போது நீங்க எந்த கண்ட்ரின்னு கேக்கும் வேர்ல்ட் வைட்னு செலக்ட் பண்ணீங்கன்னா ஆல் ஓவர் தி வேர்ல்ட் இருக்கிற ட்ரெண்டிங் டாபிக்ஸ் காட்டும் இதே வந்து நீங்க இந்தியான்னு செலக்ட் பண்ணீங்கன்னா இந்தியால என்னென்ன ட்ரெண்டிங் டாபிக்ஸ் இருக்கோ அதெல்லாம் காட்டும் சோ அதே மாதிரி வீடியோ ப்ளே ஆவறது இந்த மாதிரி லிங்க்ஸ்ல கொடுத்திருந்தாங்கன்னா ப்ளே ஆகாது डायरेक्टली உங்க வீடியோவா போஸ்ட் பண்ணிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும் எனக்கு பிடிச்ச நெக்ஸ்ட் ஆப் பாத்தீங்கன்னா ஆர்டர்ல ஃபிளிக் டைப் அப்படி ஒரு ஆப் இதுல வந்து உங்களுக்கு தெரியும் Apple Watch 7ல தான் வந்து அவங்க கீபோர்ட் வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க Apple Watch 6 வரைக்குமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்வைப் பண்ணி தான் வந்து எழுதி அனுப்புற மாதிரி இருக்கும் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வந்து தப்பா போறதுக்கான சான்சஸ் இருக்கு சோ இந்த மாதிரி நீங்க வந்து இந்த ஃபிளிக் டைப் அப்படிங்கற ஒரு ஆப் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஈஸியா டைப் பண்ணலாம் ஆட்டோ கரெக்ட் கூட ஐக்கன் வந்து தப்பா டைப் பண்ணா சோ இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு இதே நம்பர்ஸ் போடணும்னா நீங்க வந்து இந்த ப்ளஸ் சிம்பல் செலக்ட் பண்ணி கீழ ஸ்வைப் பண்ணீங்க நம்பர்ஸ் வரும் சோ இந்த மாதிரி ஒரு வார்த்தை டைப் பண்ணிட்டு அது ஆட்டோ கரெக்ட்ல நம்ம வந்து எந்த வார்த்தை வேணா செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் சோ இதுதான் வந்து இந்த ஃபிளிக் டைப் கீபோர்ட் நீங்க என்ன வேணுமோ டைப் பண்ணிட்டு சென்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் कांटेक्ट னு கேக்கும் அப்ப வந்து ஆட் कांटेक्टல வந்து நீங்க வந்து कांटेक्ट्स போய் कांटेक्ट ஆட் பண்ணலாம் இல்ல நம்பர் கூட டைப் பண்ணலாம் நான் நம்பர் டைப் பண்ணிட்டேன் சோ இப்போ சென்டர் னு கொடுக்கறேன் மெசேஜ் வந்து சென்ட் ஆயிருச்சு ஓகே இதுதான் வந்து எனக்கு பிடிச்ச செகண்ட் ஆப் நம்ம லிஸ்ட்ல அடுத்து இருக்கிற ஆப் பார்த்தா स्पेंडिंग ट्रैकर आप ओपन पड़ा इत वो मोदी उ मोबाइल इंस्टॉल पड़े उ मंथली बजट एव्लो अंत एक्सपेंसा वो मोबाइल एंट्री पड़े इले उ वाचल वो आप ओपन पड़ी प्लस को सेलेक्ट पड़ी वो फार्टि टून पटा फार्टि टू रुपी आूस कैटगरी को இது வந்து ப்ரீசெட்டா கிராசரிஸ் அந்த மாதிரி சாய்க்கிங்ஸ் நீங்க வந்து டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம் ப்ரீசெட்டாவே வந்து ஃபுட் ஃபியூல் அந்த மாதிரி வாட்ச்லயே இருக்கும் சோ நீங்க எது வேணுமோ டைப் பண்ணிக்கலாம் சோ நீங்க புதுசா டைப் பண்ணனும்னு நினைச்சீங்கனா சிரி செலக்ட் பண்ணி நீங்க வந்து அந்த பர்టిక్యులர் கேட்டகரியை சொல்லி நீங்க சேவ் பண்ணிக்கலாம் சோ இப்போ நான் சும்மா வந்து கிராசரிஸ் போட்டு டன் கொடுத்துறேன் டன் கொடுத்துட்டா சேவ் ஆயிடும் நம்மளோட பேலன்ஸ்ல இருந்து அது டிடெக்ட் ஆயிடும் அதே மாதிரி இதல நீங்க காம்ப்ளிகேஷன்ஸ் கூட செட் பண்ணிக்கலாம் சோ இப்போ இதல பாத்தீங்கனா
இந்த காம்ப்ளிகேஷன் செட் பண்ணியிருக்கேன். செட் பண்ணதால் எனக்கு இப்போ எக்ஸாக்டாக எவ்வளோ பேலன்ஸ் ஆகிட்டே இருக்குன்றது காட்டும். அதே மாதிரி இந்த இந்த சின்ன காம்ப்ளிகேஷன் இருக்குது, அதில் வந்து நீங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண உடனேவே ப்ளஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஆப்புக்கு போயிடும், நீங்கள் வந்து எக்ஸ்பெண்டிச்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பெஸ்ட் ஆப்பு, கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஆப்பு. இப்போ நான் சொல்ல எல்லா ஃபீச்சருமே வந்து ஃப்ரீயாகவே இருக்குது. என்ன ஆப் பர்ச்சேசஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஐபேட் நீங்கள் தனியாக வச்சுருந்தீங்க, இப்போ வந்து ஆப்பிள் வாட்ச்லேயும் உங்கள் மொபைலையும் வந்து இன் ஆப் பர்ச்சேஸ் பண்ணாமலே வந்து டீட்டெயில்ஸ் வந்து சென்க்ரனைஸ் ஆகிடும். நீங்கள் இதில் ஆட் பண்ணிங்கன்னா ஐஃபோனுக்கு வந்து அந்த அமௌண்ட் போயிடும், அந்த அமௌண்ட் வந்து அப்டேட் ஆகிடும். ஐஃபோனில் ஆட் பண்ணிங்கன்னா வாட்ச்க்கு அப்டேட் ஆகிடும். ஆனால் ஐபேட் தனியாக யூஸ் பண்ணுறீங்க, மேக் தனியாக யூஸ் பண்ணுறீங்க, அதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தான் நீங்கள் வந்து இன் ஆப் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்த பெஸ்ட் ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவன் அப்படின்ற இந்த ஆப் தான். இது வந்து ஒரு ஒர்க் அவுட் ஆப்பு. இதே பெஸ்ட் ஆப்னு பார்த்தா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வருது, ரெண்டாவது வந்து இதோட இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் அழகாகவும் இருக்குது. ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன் ஆப்பை. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெயிட்டை குறைக்கணுமா, இல்லை வந்து ஃபிட்டாக இருக்கணுமா, இல்லை வந்து உங்களுக்கு மசில்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுமா, அந்த மாதிரி ஒரு சில பேசிக் கொஷின்ஸ்லாம் கேட்கும். அதெல்லாம் முதல்ல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டதால் எனக்கு வந்து டேரெக்டாக அப்படி காட்டுது. ஸோ நான் இப்போ ஒரு ஒர்க் அவுட்டை செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி ஒரு க்யூட்டாக ஒரு இன்டர்ஃபேஸு. இதை நீங்கள் ரைட் சைடு ப்ளே புஷ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட சாங்ஸை ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். அதுமாரி ஒர்க் அவுட் வந்து ஒரு செவன் மினிட்ஸ்க்குள்ளே ஒரு 12 சிம்பிள் ஒர்க் அவுட்ஸை வந்து இது காட்டும். இந்த பக்கம் போனீங்கன்னா ஒர்க் அவுட்டை பாஸ் பண்ணுறது, கேன்சல் பண்ணுறது எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் வந்து செவன் அப்படின்ற ஒரு சிம்பிளான ஃப்ரீயான பெஸ்ட் ஆப். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்த ஆப் பார்த்தீங்கன்னா கரன்சி. இந்த ஆப் கரன்சி. ஸோ கரன்சி கன்வெர்ட்டர் வந்து ஒரு சில பேர் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ இல்லை வந்து ஃபாரின்ல யாரோ ஃப்ரெண்ட் இருக்கவங்க நீங்கள் வந்து பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களாம் கரன்சி கன்வெர்ட்டர் அடிக்கடி யூஸ் பண்ணுறது உண்டு. ஸோ இந்த கரன்சி கன்வெர்ட்டர் தான் நான் பார்த்ததுலேயே வந்து ஆப்பிள் வாட்சில் பெஸ்ட்டாக இருக்கிற கரன்சி கன்வெர்ட்டர். உங்களுக்கு வந்து எந்தெந்த கரன்சி வேணுமோ அதை முதல்ல வந்து ஆட் கரன்சின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இப்போது டாலர்ஸில் செலக்ட் பண்ணி $88 கன்வெர்ட் அப்படின்னு கொடுத்தா அது வந்து எந்தெந்த கரன்சியில் நீங்கள் போட்டிருக்கீங்களோ அந்த எல்லா கரன்சிலையுமே அது வந்து கன்வெர்ட் ஆகிடும். இப்போ நான் $1 போட்டால் ஸோ 75 ரூபீஸ் வந்துருச்சு. இதே நான் இந்தியன் ருபீஸ் வந்து 8200 போட்டால் அந்த அமௌண்ட்டுக்கு வந்து எவ்வளோ வந்து நீங்கள் போட்டிருக்க அந்த கரன்சியில் வந்து எவ்வளோ அந்த அமௌண்ட்டுன்றது வந்து ஹேண்டியாக காட்டிடும். ஸோ இது ஒரு பெஸ்ட் ஆப்பு, ஃப்ரீ ஃபீச்சர்ஸ் எல்லாமே, இது எல்லாமே வந்து ஃப்ரீயாக கிடைக்கிற ஃபீச்சர்ஸ். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பிள் வாட்சில் இருக்க டாப் 5 ஆப்ஸ், எனக்கு பிடிச்ச ஆப்ஸு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.